மிட்டிவே முருகனுக்கு அருகரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே சகலவானாம் விஷ்ணவே பவமூர்த்தினாம் விதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மணமூர்த்தே நமஹ ஓம் பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணயாம தேவாஹ பத்ரம் பஸ்யேமாக்ஷர்யஜத்ராஹ சிரைஹிரங்கைஷ துஷ்டு வாகம்ஷ ஸ்வநூபிஹி வஷேம தேவஹிதம் யதாயுஹு ஸ்வஸ்தி ந இந்த்ரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வசீனஸ்தக்ஷத்யோம் அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தீனோ ப்ரஹஸ்பதி திதாத்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மாண்டவ்ய உபநிஷத்தினுடைய கௌடபாதர் காரிகையினுடைய 42வது மந்திரம். நேற்று ஸ்டார்ட் பண்ணோம், டைம் இல்லை. இன்னைக்கு பேசக்கூடிய கிளாஸ் வந்து விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நல்லா புரிஞ்சிச்சுன்னா ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கூட தியானம் சரியாக பண்ணாதவங்க, தெரியாமல் பண்ணாதவங்க, குழப்பத்தில் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் 10-15 ஆண்டுகள் மிச்சப்படும் ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, ஒரு 100 ஆடியோ கேட்குறதுக்கு சமம். இந்த 2 நாள் கிளாஸ் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கும், இல்லை இன்றைக்கே முடிக்கிறதாலும் முடிக்கலாம். இப்போது நான் நேற்று சொன்ன மாதிரி 25 மொழிகளில் டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்கோமே தவிர, ஒரிஜினல் வந்து டாக்குமெண்ட் வந்து அங்கே சென்ட்ரலில் இருக்குது, அதாவது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அதுலேருந்து தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஞானிகள் பிறந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை ஒரு காரணம். இன்னொன்று, இந்த மொழி உணர்வு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம கற்றுக்க அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம். இந்த ரெண்டு காரணத்தினால அதிசூக்ஷ்மமான விஷயங்கள் வந்து தெரியாமலே போயிடுது. இப்போ தியானமே வந்து தியானம் சொல்லி கொடுக்கறதுக்கு 1000 சென்டர் இருக்குது. அதனுடைய சூக்ஷ்மத்தை சொல்கிறதுக்கு விஷயம் இருக்கானா? விஷயம் இருக்குது, ஆனால் சொல்கிறது இல்லை, சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரிஜினலை நம்ம இவங்க போய் பார்க்குறதில்ல, அந்த தரிசனம் ஆகிறதில்ல, அந்த ஃபிலாசபியை இவங்க அறியறதில்ல. நீ தியானம் மூடி, கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணு, இதை நினச்சிக்கோ அதை நினச்சிக்கோன்னு சொன்னால் அதெல்லாம் பூரணம் கிடையாது. அதான் அது அங்கே தான் வந்து உபநிஷத்து உச்சத்தில் நிற்குது. உபநிஷத்து எது அதிசூக்ஷமாக இருக்கோதோ அதுதான் ஞானிகள் வாழ்ந்து காட்டுறாங்க. திருவண்ணாமலையில் இவ்வளோ சாதுக்களாக இருப்பான், இப்போ சாதாரண பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவனுக்கு உபநிஷத்தினுடைய சாரம் தெரிஞ்சிருக்கு. அதுதான் எப்படிங்கிற ஒரு அதிசயமான விஷயம். ஏன்னா அந்த மலையை சுற்றக்கூடியவங்க எல்லாருமே சித்தர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட இவங்க எப்படியோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா காலை மாலை பசிக்கிற நேரம் பிச்சை எடுக்க போகிறாங்க, பாக்கி நேரம்லாம் என்ன செய்வாங்கன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்கள்ல அவங்களுக்குள்ள. அது அந்த மண்ணில் இருந்தாலே போதும், அங்கே பரம்பொருள் தான் குரு. அதனால் அவங்களுக்கு அந்த உபநிஷத்தினுடைய சாரம் எந்த மொழியில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சேர்ந்துடுது. அதனால் அவங்க கிளாரிட்டி நம்பிக்கையோடு பயணம் செய்கிறாங்க. நம்ம கிளாஸ் நடத்தி தியானம் சொல்லிக் கொடுத்து யோகா சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறோம் பாருங்கள், அதெல்லாம் கிளாஸ் போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி படிச்சுட்டேன், இப்படி படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன், இதை படிச்சுட்டேன், அதெல்லாம் கிடையாது. பை ப்ராக்டிக்கல் சூக்ஷமம், அங்கேயிருந்து அந்த சூக்ஷ்மத்தை தொட்டுட்டு அங்கேயிருந்து, அதுதான் பரமஹம்சர் சொல்கிற இறைவனை தொட்டவன் தான் உபதேசம் பண்ணணும், இறைவனை அனுபூதியில் தொட்டவன் தான் உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அது சரி தப்புலாம் இல்லை. என்னென்னா நாட்கள் எனர்ஜி மணி, இந்த இது வந்து இழக்க முடியாத விஷயம். நேரம் டைம் எனர்ஜி மணி சொல்கிறோமே. இப்போ நீங்கள் இன்றைக்கி பேச போகிற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கிறதுக்கு 95% வாய்ப்புகள் இருக்குது. தியானத்தில் என்ன நடக்குதுன்னா, 10 வருஷமாக பண்ணுறேன், 5 வருஷமாக பண்ணுறவங்கலாம் இன்றைக்கி இதை கேட்குறாங்கன்னா, இந்த பாயிண்ட் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இதில் இருக்குதுன்னு நான் அடியன் உணர்றேன். பார்க்கலாம். இப்போது நேற்று தியானம் அப்படிங்கிறதுல
தியானம் ஏன் எல்லாரும் செய்கிறதில்ல? அதுவே ஒரு கேள்விக்குறி. ஏன் எல்லாரும் தியானம் செய்கிறதில்லைன்னா, யாரும் தியானத்தை பற்றிய அறிவு இல்லை. தியானத்தை பற்றிய அறிவு வேணும்னு சொன்னால் அதுக்கான பூர்வாங்க நாலேஜ் இருக்குது, இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணாலும் அது செயலுக்கு வந்துடாது. முதல்ல ஞானம் பெறணும், ஞானத்துக்கு அப்புறம்தான் தியானம். முன்னாடி பண்ணக்கூடிய தியானமெல்லாம் உபாசனை கணக்கில் வரும். உபாசனைங்கிறது என்னன்னா, இப்போ பிரார்த்தனை, பக்தி, தியானம் ரெண்டு வச்சுங்களேன். நீங்கள் பக்தி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், 1000 வருஷம் பக்தி செஞ்சாலும், பூஜை பண்ணாலும், யாகம் பண்ணாலும், அன்னதானம் பண்ணாலும், அது எதுக்கு அதனுடைய அதனுடைய கடைசி பலன் என்ன, அல்டிமேட் பலன், அதுக்கு மேலே ஒரு பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அதுதான் சித்த சுத்தி. என்ன வருது? பூஜையினால், யாகத்தினால, அன்னதானத்தினால சித்தம் சுத்தி ஆகுது. எதுக்கு தீர்த்த யாத்திரை? சித்தசுத்தி. பூஜை எதுக்கு? சித்தசுத்தி. அன்னதானம் எதுக்கு? சித்தசுத்தி. யாகம் பண்ணுறது எதுக்கு? சித்தசுத்தி. இது பிரார்த்தனையினால் கிடைக்கக்கூடிய, கிரியையினால் கிடைக்கக்கூடிய பலன் சித்தசுத்தி. சித்தசுத்தி இருந்தால் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், உள்ளே போகும். சித்த சுத்தி ஆகலைன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு அமிர்தமாக இருக்குது, உங்களுக்கு அது அமிர்தமாக, பாலாக, நீராக, பாயசமாக, அமிர்தமாகங்கிறது வந்து அவங்கவுங்களுடைய சித்த சுத்தியை பொறுத்து தான் இருக்குது. அப்போ மனத்தை நம்ம சுத்தப்படுத்தினது தான் முதல் வேலை. இந்த மனம் வந்து சுத்தப்படுத்தினா அது சித்தஸ்வரூபமாகிடும். மனத்தை சுத்தப்படுத்தாமல் நீங்கள் எவ்வளவு நூல்கடை படித்தாலும், எங்கெங்கே ஓடி ஓடி தேடினாலும், உள்ளே போகிறது தான் உள்ளே போகுது. புரியுதா? இது குருவுக்கு என்ன வல்லமைனா, நேரடியாக உள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. ஆண்டவன் கொடுத்த வரம் அது. அவங்களுடைய வாக்சக்தியானது அவங்க அந்த வரக்கூடிய சிஷியர்களை சித்தஸ்வரூபமாக மாற்ற முடியும். மற்றவங்களுக்கு குருகுலத்தில் இல்லை, குருவை நேராக பார்க்குறவங்க. இப்போ உங்களுக்கு டெய்லி கிடைக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடையாதுங்க. எத்தனை பேர் இந்த ஊரில் இருக்காங்க? எத்தனை பேர் இங்கே உபநிஷம் சொல்லித்தராங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 1,00,000 பேர் இங்கே வசிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். குரோம்பேட்டில் எத்தனை பேர் உபநிஷம் சொல்லித்தராங்க? எத்தனை பேர் போய் கேட்குறாங்க? இது ரொம்ப ரொம்ப மேன்மையானது, ரொம்ப ரொம்ப மேன்மையானது, ரொம்ப ரொம்ப மேன்மையானது. யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்குதுங்கிறது அது ஒரு வரம் தானே. அப்படி குருவுடைய வாக்சக்தினால், அவங்களுடைய தபசக்தினால் அவங்க சிஷ்யர்களுக்கு தாரவாத்து கொடுக்குறாங்க, அது விரும்பி கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க வந்த வேலை. அப்படி இல்லாதவங்க அங்கே கேட்டேன், இங்கே கேட்டேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு சொல்லவங்க தான், 10 வருஷம் பண்ணுறேன், 20 வருஷம் பண்ணுறேன், 30 வருஷம் போனேன், அந்த குருவை பார்த்தேன், இந்த குருவை பார்த்தேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு சொல்கிறதா என்னது? ஒன்றும் இல்லை. சித்த சுத்தி இல்லாமல் எங்கே எங்கே போனாலும் சித்த சுத்தி தான் உனக்கு நடக்குதே தவிர, இப்போது சித்த சுத்தியானால் தான் குரு சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு புரியும். புரிஞ்சால் தான் நீங்கள் செயல்படுவீங்க. அங்கே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், தியானம், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள தியானம், எதுக்கு முன்னாடி உள்ள தியானம், ஞானம் பெறுவதற்கு முன்னாடி உள்ள தியானம், நிச்சயம்னு ஒரு வார்த்தை இருக்குது, எழுதிக்க இந்த வார்த்தையை, சித்த சுத்தியும் எழுதுங்க. நைச்சல்யம், 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 நிச்சலம்னு சொல்லணும்ல, சலம், நிச்சலம், நைச்சலம், அதான் நைச்சல்யம். நைச்சல்யம், நை இஸ் ச இல் ய இம். சித்த சுத்தியம் எழுதிக்கிட்டீங்களா? நைச்சல்யம் எழுதிக்கிட்டீங்களா? நைச்சல்யம் மிக முக்கியமான வார்த்தை. இந்த உபாசனைக்கு, ஏதாவது ஞானம் பெறுவதற்கு முன்னாடி பண்ணக்கூடிய தியானம், நைச்சல்யம் சொல்லக்கூடிய அசையாத ஆடாத ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு செய்யக்கூடிய முயற்சி. புரியுதா? அங்கே எங்கே இப்போ கவனச்சிதறல் முதல் குறைபாடு. நமக்கு வந்து தியானம் உட்காந்திங்கன்னா மனச்சிதறல் வந்துக்கிட்டே இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய வாசனைகள்லாம் வெளியில் வரும். நீங்கள் பார்த்தது, கேட்டது, இன்றைக்கி பார்த்தது, நேற்று கேட்டது, அதெல்லாம் ஒரு
சில பேருக்கு 10 நிமிஷம் வரும், 1/2 மணி நேரம் வரும், 1 மணி நேரம் வரும். ஃபுல்லாகவே அவன் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் இங்கே தியானம் யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் குருமார்கள் அதை பண்ணி தான் ஆகணும். குறைஞ்சது நல்ல சத்குருவாக இருந்தாங்கன்னா 5 மணி நேரம் உட்காரணும், கண்டிப்பாக உட்காரணும். உட்காந்துருப்பாங்க, ஏற்கனவே சித்தி அடைஞ்சவங்க அவங்க. இருந்தாலும் அதை என்னது நிதித்தியாசனங்கிற ரெனியூவல் பண்ணுறதுக்காக உட்காரணும். உட்காந்தால் அவங்களுடைய மகத்து அவங்களுடைய வாக்சக்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதா? இப்போது இந்த நைச்சல்யம்ங்கிறது என்னென்னா, ஏன் ஒருத்தன் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியலன்னா நைச்சல்யம் இல்லை. நைச்சல்யம்னா ஒன்றில் ஏகாகிர சித்தம்னு சொல்கிறோம்ல, அதில் கடைசி நிலை, ஆழ்நிலை. அவன் இறங்கினான்னா ரத்தனத்தை எடுத்துகிட்டு தான் வருவான். கடலில் மூழ்கினான்னா முத்தை எடுத்துகிட்டு தான் வெளில வருவான். தங்கச்சுரங்கத்துக்குள்ளே போனால் தங்கத்தை எடுத்துகிட்டு தான் வருவான். வைரக்கல்லை தேடி போனான்னா வைரத்தை எடுத்துகிட்டு தான் வருவான். வெறுங்கையோடு வரமாட்டான். அது நைச்சல்யம், உறுதியாக நின்று ஜெயிக்கிறது. இது ஒரு ஒரு பேரறிவினுடைய ஒரு சூக்ஷ்மம். இது ஒரு பேரறிவினுடைய ஒரு சூக்ஷ்மந்தான் இந்த நைச்சல்யம். இப்போது இதை அடையாத வரைக்கும் நீங்கள் வந்து தியானம் கைக்கூடாது. இப்போது அது வரைக்கும் நீங்கள் அதில் உட்காரவும் மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வரும்னா, முதல்ல மனச்சிதறலில் வருதா, மனச்சிதறலையே நேரம் போயிடும். மனம் நிற்க போகிற நேரத்தில் உங்கள் டைம் முடிஞ்சோ நீங்கள் கிளம்பிடுங்க. இது என்ன தியானம், இதில் தான் 10 வருஷம் 20 வருஷம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு மந்திரத்துலையும் ஒரு ஒரு கருத்தை சொல்கிறாரு, நான் அதை அப்படியே சொல்லிகிட்டே வரேன். இப்போது இந்த உபாசனாவுக்கு உபாசனா தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, அறையும் குறையுமா அப்படி இப்படி இருக்கான். ஞானம் வந்துருச்சுன்னா 75% உங்களை உங்கள் லட்சியத்தில் நிறுத்திடும். 75% நீங்கள் ஞானம் இல்லாத தியானம் உபாசனை அது நைசல்யம் கொடுக்கும். கிட்டத்தட்ட 40-50% நீங்கள் தியானத்தில் உட்காருவீங்க, ஆனால் தடுமாற்றமும் சலனமும் இப்படிலாம் இருக்கும், ஒன்றுமே புரியாது. நம்ம சொன்னாங்களே எல்லாம் சிறப்பு இருக்குன்னு சொன்னாங்களே இவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்களே, நமக்கு ஒன்றுமே வரலையே ஒன்றுமே வரலையான்னு உக்காந்துருப்பீங்க. ஆமாம், நம்ம நிலையெல்லாம் 0 நிலைக்கெல்லாம் போக முடியாது. முதல்ல பிரத்யாகாரமே நடக்கலை, அப்புறம் எங்கே நீங்கள் இதாகிறது. அப்போ கவனச்சிதறல் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுன்னா, கவனச்சிதறல் வர்றதுக்கு வர்றதுன்னா அதை மாற்றலாம். நம்ம ஞானத்தில் எப்பயுமே என்னென்னா ஆப்ஷன் தேடுவோம். நம்ம வந்து ஒருத்தவங்களை அழிக்க மாட்டோம், ஒழிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் தேடுவோம். வளைஞ்சி போவோம், பள்ளம் இருக்கு, போகிற பள்ளம் இருக்குது, பள்ளத்தில் உதிஞ்சு தான் ஏந்து போவோம் கிடையாது, தாண்டி போவோன்னு கிடையாது. என்ன பண்ணுறது, வளைஞ்சி போகிறது, லெஃப்ட்டோ ரைட்டோ டேக் டைவர்ஷன் எடுத்துகிட்டு ஆப்ஷன் பார்த்துருவோம். எல்லாத்துலேயும் ஆப்ஷன் பார்த்து தான், அதுதான் அறிவு. யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. நம்ம கொஞ்சம் நேரம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். நேர்மையான வழி ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் தாமதமாகும் சுத்த விடும், அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் இவன் போனவன் ரீச் ஆகிடுவான், குறுக்கு வழியில் போனவன் எங்கேயாவது பள்ளத்தில் கிடப்பான். அது நம்ம பார்க்குற விஷயந்தான், நமக்கு அது ஒரு விஷயம் இருக்காது, அதெல்லாம் மாறியெல்லாம் போக முடியாது. ஒரு பாயிண்ட் அது இருக்கட்டும். இப்போது தியானத்துக்கு உபாசனாவுக்கு முன்னாடி பண்ணது, ஞானத்துக்கு முன்னாடி பண்ணது உபாசனா, ஞானத்துக்கு பின்னாடி பண்ணுறது தான் தியானம். எப்போன்னா ஞானம் பூர்ணமாக சிரவணம் ஆனதுக்கப்புறம் அந்த தியானமானது நிதித்தியாசனமாக மாறும். அப்புறம் இந்த தியானம் உபாசனாவாக இருக்கிறது தியானமாக மாறும், இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய தியானம் நிதித்தியாசனமாக மாறும். புரியுதா? ஞானம் 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ கற்றுக்கலாம், ஞானம் வந்துடும். ஞானம் வந்து நிச்சயாகணும். ஒரு இடத்துல நிச்சய கொடுக்கறது இந்த நைச்சல்யம். நிச்சய கொண்டாந்து உங்கள் நேற்று சம்ஸ்திதம்னு ஒன்று பார்த்தோம்ல, சம்ஸ்திதம் நன்றாக உட்கார்ந்தது, நன்றாக நல்லா அசைக்க முடியாத அளவுக்கு உட்கார்ந்துருச்சு. ஆத்ம சம்ஸ்திதம், ஆத்மாவில் இந்த சித்தானது பரமாத்மாவில் ஜீவாத்மாவானது உட்கார்ந்தது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த கவனச்சிதறலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நிதித்தியாசனமாக மாற்றிக்கலாம். ஆடியோ போட்டு அந்த கவனச்சிதறலுக்கு ஒரு கான்செப்டை கொடுத்தீங்கன்னா அது அதை சிந்திக்க ஒடுங்கும். மனம் சிந்திக்க ஆரம்பித்தா ஒடுங்குங்க, மனம் சிந்திக்க ஆரம்பித்தா ஒடுங்கும். இது ஒரு விஷயம். அப்புறம் ரெண்டாவது விஷயம், முதல் கவனச்சிதறலுக்கு பிராணாயாமத்துக்கும் பிராணனுக்கும் மனசுக்கும் நேரடி தொடர்பு உண்டு.
நம்ம பார்த்துருக்கோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் வீரியமாக மாறுது. வீரியத்தினுடைய சூக்ஷ்மந்தான் மனம். நாம் சாப்பிட்ற தண்ணி தான் பிராணனாக இருக்கு, பிராணன் ஆகுது. அந்த தண்ணியினுடைய சூக்ஷ்மம் பிராணன். பிராணன் இயங்கினா தான் மனம் இயங்கும். பிராணன் இயங்கலைன்னா மனம் இயங்காது. இப்போ தந்தைகிட்டேருந்து வரக்கூடிய வீரியமானது தாய்க்குள்ளே வந்ததுக்கப்புறந்தான் அது இயக்கம். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரோணிதம் கருமுட்டையானது இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெம்மோட சேர்ந்து உள்ளே வந்த பிற்பாடு என்னத்தை உள்ளே கொண்டு வருதுன்னா இந்த மனத்தையும் பிராணனையும் கொண்டு வருது. புரியுதா? புரியுதா? இந்த பிராணனும் மனமும், பிராணன் இயங்குனா மனம் இயங்கும். அதனால தான் பதஞ்சலி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அஷ்டாங்க யோகத்தில் இதுக்கு ஒரு தனி ஸ்பெஷலான பிளேஸே கொடுத்துருக்காரு. எதுக்கு? பிராணனுக்கு. பிராணாயாம பரமதபகன்னு ஏற்கனவே கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இந்த இதுதான் ரெண்டு மூணு உபநிஷத்து பிராணனை நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுது. இங்கே இந்த பிராணாயாமம் இந்த முதல் பிரச்சனைக்கு வழி. உங்களுக்கு மனம் ரொம்ப அலைப்பாயுதுன்னா கொஞ்சம் நேரம் பிராணாயாமம் பண்ணலாம், ஒரு அஞ்சு பண்ணலாம். அச்சா, இது ரெண்டு மருந்து. ஒன்று, உங்கள் கதை சிதறலாகக்கூடிய மனசுக்கு ஒரு கான்செப்டை கொடுத்து சிந்திக்க வைக்கலாம், அதை பற்றி எழுதலாம், அப்போ அது ஒடுங்கும். இல்லையா, பிராணாயாமம் பண்ணாலும் ஒடுங்கும். இது தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நடத்த வேண்டிய விஷயம். தியானம் கைகூடாடினாலும் நடத்த வேண்டிய விஷயம். நீங்கள் எல்லா நாளும் தியானம் கைகூடணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. தியானம் கைகூடுறது இறைவனுடைய வரம். தியானம் கைகூடுறது ஆனந்தம் கொடுக்கறது, அமைதி கொடுக்கறதெல்லாம் வரம். அது அவன் நடத்துகிறான். நீங்கள் முயற்சியை வந்து அங்கே போய் வெயிட் பண்ணணும், அங்கே போய் வெயிட் பண்ணணும், அங்கே போய் வெயிட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பூர்வாங்கமாக செய்யக்கூடிய முயற்சி தான் அங்கே உக்காடுறது. நேரம் கொடுக்கறது தனிமையில் இருக்கிறது, யாரு கூடயும் பேசாமல் மௌனமாக இருக்கிறது, ஏகாந்தமாக இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது, ஒன்று சிந்திச்சுக்கிட்டு உக்காந்துருக்கிறது. இந்த மூணு வேலை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. நேரம், தனிமை, ஏகாந்தம், காலம், மௌனம், இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. கதவை சாத்திட்டு எந்த செல்லையும் அட்டன் பண்ணாமல் விசாரத்தை ஆடியோவை ஓட விட்டுட்டு அதை கேட்டுட்டு அந்த வார்த்தையை நிதித்தியாசனம் பண்ணலாம். கவனச்சிதறல் இருந்துச்சுன்னா, ஏன்னா தியானம்லாம் இவங்க எல்லோரும் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. தியானங்கிறது பிரம்மலோகத்துக்குள்ளே நுழையிற ஒரு பாயிண்ட் விஷயம் அது. நீங்கள் எல்லோரும் இதில் பல பல நிலைகளில் அதுதான் தியானம், அதுதான் முடிவுன்னு நினைக்கிறாங்க. முடிவு என்னங்கிறது இப்போ மந்திரம் சொல்ல போகுது. எது முடிவு எது கடைசிங்கிறது சொல்ல போகுது. அதனால் கவனச்சிதறல் முதல்ல வருதா கவலைப்படாதீங்க. இது அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி, பத்து வருஷம் ஆனாலும் சரி கவலைப்படாதீங்க. ஞானம் வந்தால் கவனச்சிதறலே போக வராதுங்க. ஞானம் வந்துருச்சுன்னா, அறிவு வந்துருச்சுன்னா கவனச்சிதறலே வராது. ஆச்சா, அந்த நைச்சல்யம் தானாக வந்துடும். சித்த சுத்தி ஆகும், நைச்சல்யம் தானாக வரும். புரியுதா? இப்போது பிராணாயாமம் பண்ணியாச்சு, ஆடியோ நிதித்தியாசனம், அதாவது ஆடியோ போட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஆச்சா, இந்த நிலையில் சொல்கிறாங்க பாருங்கள், விக்ஷிப்தம், விக்ஷிப்தம் காமபோக யோகம். காமபோகம்னா என்ன? காமனா ஒரு பொருளை சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசையோ, அனுபவிக்கணுங்கிற ஆசையோ, ஏதோ ஒரு ஆசை உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த ஆசை இருக்குது. அப்புறம் அதை அனுபவிக்கிறீங்க, அனுபவித்து அதையே சிந்திச்சுட்டு இருக்கீங்க. அது மாதிரி எப்போ இருப்போம்னு சொன்னால், நம்ம எப்போ பதியை அணுகணுங்கிற எண்ணம் தீவிரம் அடையலையோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பப்போ டைவெர்ட் ஆகும். இப்போ வள்ளலாறு இருக்கட்டும், எந்த ஞானிகளாக இருக்கட்டும், போகம் வேண்டான்னு சொல்லலை, லிமிட்டாக வச்சுக்கோங்கிறாரு. நீ சாதிக்க, ஏன்னா அது மேலே இழுக்கும், இது கீழே இழுக்கும். புரியுதுங்களா? நீங்கள் வீரியம் நீங்கள் சேமிக்க சேமிக்க, தியானம் பண்ண பண்ண, விசாரம் பண்ண பண்ண, இது ஆவியாகி மேலே போகும். எது? இந்த காரியங்கள் சாதனையில் மேலே போகும். போகத்தில் போனால் அது குளிர்ந்து மலையாகி நீராகி கீழே போகும். வாயுவாக போனால் மேலே போகுது, நீராக போனால் கீழே போகுது. கீழே போனால் அது வேஸ்டேஜ், மேலே போனால் அது அமிர்தம். இது இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ ஒரு மாதத்துக்காக நூறு நாளைக்கு ஒன்றா, நூற்றம்பது நாளைக்கு ஒன்றாங்கிறது இந்த சாதனையாளர்கள் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது பண்ணிக்க வேண்டிய விஷயம். அது எல்லாரும் வேண்டான்னு சொல்லலை. இந்த பிரஜாபதி விரதம் இருக்குது, ஒரு ஒரு டயத்தில் பண்ணால் இதெல்லாம் தோஷம் கிடையாது, எந்த இந்த நீர் தத்துவம்லாம் கிடையாது, ஆவி தத்துவத்திலே நீ நித்திய பிரம்மச்சாரியாக வாழலான்னு, கிரகஸ்தத்திலே நித்திய பிரம்மச்சாரியாக வாழலானுங்கிறதும் சொல்லுது. அது வேணால் நம்ம எட்டரை மணிக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணலாம். ஆ,
இப்போ இந்த ஆசை ஏதோ ஒன்று, ஏன்னா பதிய நம்ம அணுகுணுங்கிற தீவிரத்தா இல்லைன்னு சொன்னால் இதுக்குள்ளே போவோம். இப்போ ஜகத்து உண்மைன்னு சொன்னால் அதுக்குள்ளே போவோம். இப்போ ஜகத்து மித்தியான ஒரு அறிவு வந்துருச்சு, பதிய அணுகுணுங்கிற ஒரு அறிவு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கவனம் செலுத்த செலுத்த இந்த காமபோகங்கள் பதியை அணுக பாசம் விலகும். பதிய அணுகணுங்கிற எண்ணம் தீவிரமான பாசங்கிற இந்த போகங்கள் விலகும். ஒரு பாயிண்ட்டு, அது ஒரு பாயிண்ட்டா. அதனால் என்னாச்சு, லயம். அடுத்தது இது ஒரு இழுக்குது உங்களை கீழே, மேலே தியானம் மேலே ஏறாமல் கை கூட புருவமத்திக்கு வர விடாமல் தடுக்கிறதுல ஒன்று. ரெண்டாவது வந்து சுப்ரசன்னம் லய. லயம்னா உறக்கம். இல்லை உறக்கம் எப்போ வருது, நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னா உறக்கம் வரதான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானங்கிற ஒரு வாழ்க்கை. அனுஷ்டானங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, எழுதியிருக்கோமா ஏற்கனவே. அனுஷ்டானம், அனுஷ்டானங்கிறதுனா ஒரு சத்காரியத்தை தொடர்ந்து செய்கிறது. தபத்துக்கு இன்னொரு பேர் தான் அனுஷ்டானம். ஆச்சார அனுஷ்டானம்னா, ஆச்சாரம்னா என்னது, இப்படி தான் நடந்துக்கணும். பிர ஆச்சாரம், பிரச்சாரம்னு சொல்லுவாங்கள்ல, பிர ஆச்சாரம்னா விசேஷ ஆச்சாரம், இப்படி தான் சிறப்பாக நடந்துக்கணும். அப்படி சிறப்பாக நடந்துக்கிட்டால் தான் நீ கேட்குறது என்னது, உலகத்தையே கேட்க போகிற, பரபிரமத்தை கேட்குற. அப்போ அது என்ன சொல்லுது, நீ தூய்மை ஆயிவான்னு சொல்லுது. சுத்தம், உன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு வா, தவம் பண்ணிட்டு வான்னு. தவம் பண்ணால் சுத்தப்படுத்தும். தவம் பண்ணால் எரிக்கிறோம். எதை எரிக்கிறோம், மலத்தை எரிக்கிறோம். தவத்தினால மலம் எரிக்கப்படுது. ஆணவம் கர்மம் மாயிங்கிறது. ஞானம் வந்தால் ஆணவம் போயிடும், கர்மா போயிடும், மாயையும் போயிடும். இப்போ தானே சொல்கிறேன், 8 மணி நேரம் போதும்னே இப்போ தானே உங்களுக்கு தெரிய வருது. நீ இவ்வளோ நாள் மெய் மறந்து என்ன பண்ணுங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கஷ்டம் வந்து அனுபவிச்சுக்கணும், துக்கப்படணும், எங்கேயும் போகக்கூடாது, மன வருத்தப்படணும். மனநோயாளியே, நம்ம மனநோயாளிங்கிறதே அவன் எவனுக்கும் தெரியாது, சிரிக்கவே முடியலையே. நீ வாழ்க்கைங்கிறது என்ன, ஆனந்தமாக போகிறதா அழுதுகிட்டே போகிறதா? எல்லாம் இருந்தும் நீ துக்கப்படுறன்னா அப்போ உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் எப்போ தெரியுது, அறிவுங்கிற ஞானம் வந்தால் தான் ஆணவங்கிற அறியாமை போகுது. புரியுதா? இப்போ லயம் சுப்ரஷன். அப்போ நீ என்ன பண்ணும், 8:30 சாப்பிடணும், 9 மணிக்கு படுக்கணும். நீ வேறு எந்த காரணம் சொன்னாலும் இங்கே ஏற்றுக்க முடியாது. நீ நான் அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், எனக்கு அது இருக்குது, இது இருக்குன்னா அப்போ என்ன பண்ண, அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் தியானத்தை வச்சாங்க. தியானம் அதி உத்தமம் வந்து காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கி உக்கார். அந்த தூக்கம் அஞ்ஞானத்தில் கிடைஞ்ச கிடைச்ச ஆனந்தம். இந்த தியானத்தில் உறக்கம் வராது, லயம் ஆகாது. ஒன்று நைட்டு சீக்கிரம் படுக்கணும், இல்லை காலையில் தியானம் பண்ணணும். காலையில் தியானம் அதி உத்தமமான டைம் வந்து 4 to 6, இல்லை 6 மணிக்கு தான் ஏந்திருப்பேன்னா 6 to 8 நிறைய சரணங்கள் இருக்கும் வீட்டில். ஸோ அதி உத்தமமான டைம் 4 to 6. நைட்டு நீ சீக்கிரம் படுத்தால் தானே நான் காலையில் ஏந்திருப்பேன். அப்போ உனக்கு மடி ஆச்சாரம்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் அப்போ நீ எப்படி விளங்குவேன், அப்படியே சுற்றிட்டு கடைன்னு விட்டுடுது. புரியுதா? உனக்கு மடி ஆச்சாரம் பிடிக்கும் ஒரு காலத்தில், அப்போ வானு அனுப்பிச்சு விட்ருவோம். அப்போ தான் அடிபட்டு உதப்பட்டு அவன் வருவான். அதுக்கு தான் நிறையா ஜென்மம் இருக்குது, அதனால தான் தியானத்துக்கு வர்றதில்லை. தியானம் 1 மணி நேரம் பண்ணிங்கன்னா 5 மணிக்கு உட்காரணும். இந்த தியான டயத்தெல்லாம் மாற்றக்கூடாது. ஒரே டயத்தில், ஒரே இடத்துல, ஒரே டைரக்ஷனில், ஒரே இறைவனை, ஒரே மந்திரத்தில், ஒரே குருவில், ஒரே மார்க்கத்தில் போகணும். புரியுதா? அப்படி இருக்க மாட்டான். 10 நாளைக்கு வேணுங்க, இவருக்கு ரிசல்ட் எங்கே போனாலும் கிடைக்காது. இவருக்கு என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் இவருக்கு பிடிக்கும், வேக வேகமாக நடக்கணும்னு. சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுலாம் நாட் அலவுடு, ஃபாஸ்ட் ஃபுட்டு நாட் அலவுடு, சட்டமே இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாது, சினிமா தியேட்டர் கிடையாது, சினிமா கிடையாது, இந்த மந்திர தந்திரம்லாம் கிடையாது. அப்புறம் வந்து என்னது, தண்டனை உலகத்திலேயே முதல் தரமான தண்டனை. அவனை மாதிரி யாருமே தண்டனை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். இங்கே நம்ம கருத்து சுதந்திரம், தனி மனித உரிமை, என்னது மனித நேயம்லாம், மனித நேயம் அங்கெல்லாம் இல்லாமலாம் இருக்கு. இவன் மனித நேயம் அங்கே வந்து இந்த ஆடியோஸ், ஆபாச ஆடியோக்கள் பார்க்க முடியாது. பாருங்கள், சினிமா தியேட்டர் கிடையாது, ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாது, இந்த ஆபாச விஷயங்கள்லாம் கிடையாது. தண்டனை ரொம்ப சிவியர், உலகத்திலேயே நம்பர் 1 இடத்துல உள்ள தண்டனையில் இருக்குது. இங்கே பாலாபிஷேகம், மோரபிஷேகம்லாம் பண்ணுறானே, விசில் அடித்தான் குஞ்சிகள், அதுதான் உலகம்னு டிவியில் போட்டு காட்டுறானே.
நியூஸுக்கும் பணம் கொடுத்துருவோம் போல இருக்கு. நியூஸ்லையும் இதையே காமிச்சிட்ருக்காங்க. இப்போ என்ன மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதுதான் உண்மை போல இருக்குது, இதுதான் வாழ்க்கை போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது அப்படியே பொய்ங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்னத்தை சொல்கிறது? அப்போ அந்த நாடு எப்படி இருக்கும்? மெக்கா மெதினா அங்கே தான் இருக்குது, சவுதி அரேபியாவில் தான் இருக்குது. 1932 தான் ஒரு ஃபார்முக்கே கொண்டு வந்திருக்காங்க. முடியாட்சி தான் நடக்குது, மன்னராட்சி தான் நடக்குது. இங்கே ஜனநாயகம், மனிதன் என்னது ஜனநாயகம், சுதந்திரம், பேச்சுரிமைன்னு சொல்லிவிட்டு என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம், யாருமே உங்களை கேட்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ஜனநாயகம், எவ்வளோ அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம். என்ன சொல்லட்டுமா, அவங்களுடைய டெக்ஸ்ட்டு சிலபஸில், அவங்களுடைய எஜுகேஷன் சிலபஸில் 12 hours 9 hours 12 periods வச்சுங்களா, அரை மணி நேரம்னு வச்சுங்க, 12 periods 9 periods வந்து ரிலீஜியஸ் போதுமா? யாரும் அங்கே வந்து இது பண்ண முடியாது. என்ன பண்ண, வாழை ஆட்ட முடியாது, வாழையெல்லாம் ஒட்டை நறுக்கிடுவான். புரியுதா விஷயம்? இங்கே என்ன, இங்கே ஜனநாயகம், ஜனநாயகம் என்ன ஜனநாயகம்? அக்கிரமம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதான் ஜனநாயகம். நம்ம ஆக்கு சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் சொல்லிட்டு என்ன வேணாலும். இப்போ முக்கியமான மைனஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்களா? எது இந்த நாட்டை நாசமாக்குறது? மது கிடையாது, ஒயின் ஷாப் கிடையாது, அதை சொல்ல விட்டேன். ஒயின் ஷாப் கிடையாது, சினிமா கிடையாது, ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாது, ஆபாச வீடியோ கிடையாது, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு ரிலீஜியஸ்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சார் ரிலீஜியஸ் த இது சிலபஸ்ஸு. நீங்கள் சயின்ஸு, மற்ற லாங்குவேஜு, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் அடுத்த 3 hours தான், 12 hours 3 hours தான் மற்ற சப்ஜெக்டெல்லாம், பாக்கியெல்லாம் ரிலீஜியஸ் தான். நாடு எப்படி இருக்கும்? அமோகமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். இன்னொரு பனிஷ்மெண்ட்டு, ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட். ஏன்னா இங்கே வந்து ஜனநாயகம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், கொலையே பண்ணால் கூட அதுக்கு 4 மனித நேயம், அவரை நீங்கள் தூக்கில் போட்டது தவறு தான் அப்படின்னு அதுக்கு ஒரு குரூப்பு, கைத்தட்டுறதுக்கு ஒரு குரூப்பு. இந்த பாலாபிஷேகம், மோரபிஷேகம்லாம் என்ன அர்த்தம்? ஒருத்தவனுக்கும் அறிவு இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ இது இது எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சு? தடை, ஃபாஸ்ட் ஃபுட்டு வேலையெல்லாம் இவருக்கு கிடைக்காது தியானத்தில். அது சொல்ல வந்தேன், ஃபாஸ்ட் ஃபுட்டு தியானத்தில் கிடைக்காது. நீ வாங்க போகிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு இல்லை, அது விஷம். நீ வாங்க போகிறது அமிர்தம். ஏன்னா எல்லாத்துலேயும் வேணும் புழுலாம் நிலை, இது காமிக்கிறான் டிவியில், அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான். நீங்கள் சாப்பிட்றது ஓடி ஓடி போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுலாம் புழு நிலையுது, வண்டி நிலையுது, ஓனா ஓடுது, எடுக்குஞ்சு ஓடுதுன்னெலாம் சொல்கிறான். என்னத்த சொல்கிறது, என்னத்த சொல்கிறது, காமிக்கிறான் சார். அவனும் சொந்த கதை கிடையாது. அதனால் லயம் சுப்ரஷன்னம் உங்களுக்கு நம்ம தியானத்தில் பண்ணுறோம், நல்லா அமைதியாக இருக்குது, ஆனால் தூங்குகிறோம், ஆனால் தூங்கிடுறான், அதுவே லயம். அதுக்கு படுத்தே தூங்கலாமே, படுத்தால் தூக்கமே வரமாட்டேங்குது. ஆடியோ போட்டால் தூக்கம் வருது, ஆடியோ போட்டு தியானத்தில் உட்காந்தா அற்புதமாக தூக்கம் வருது. அது என்ன அர்த்தம்? லேக் ஆஃப் ஸ்லீப்பிங், லேக் ஆஃப் லேக் ஆஃப் ஸ்லீப்பிங் வந்து வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி மணி டைம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதாச்சு, இதை நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ என்ன சொன்னோம் அதில், அதை என்ன சொன்னோம், இப்போ என்ன பண்ணணும்? இதுதான் கவனச்சிதறலையும் ஒரு தடை, ரெண்டாவது தடை லயம், உறக்கம். அப்போ என்ன பண்ணணும்? அதிகாலையில் பண்ணணும், ஃப்ரெஷ் டயத்தில் தான் பண்ணணும், தியானம் ஃப்ரெஷ் டயத்தில் தான் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் அந்த பண்ண, அப்போ பண்ண, இப்போ பண்ண, வேலை வெட்டி இல்லாதப்போ பண்ண, நேரம் கிடைச்சப்போ பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு டயத்தில் ஒரு வாட்டி சொன்னது தான், ஒரு டைரக்ஷனில் ஒரு இறைவனை நோக்கி, இறைவன் இல்லாமல் நீங்கள் தியானம் பண்ணவே கூடாது. இறைவனை நோக்கி தான், சத்தை நோக்கி தான் தியானம் பண்ணணும். மலையை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், மலையாக இருந்தாலும் அங்கே இறைவனை பார்க்கணும். நீ புரியுதா? இறைவனை தான் நீ சத்துனா யார், இறைவன்னா சத்து, நல்லது எல்லாம் சத்து தான்.
அச்சா, காமபோகத்தால் சிதறிய மனதை மீண்டும் தியானத்தில் ஒடுக்க வேண்டும். அதுக்கு என்ன, அதை நிதித்தியாசனங்கிற ஒரு வார்த்தையே போடணும். ரெண்டாவது பிராணாயாமம் பண்ணாலும் மனோட ரெண்டு மருந்து சொல்லியிருக்கு அதுக்கு. ஒன்று நிதித்தியாசனத்துக்கு ஒரு வார்த்தையை நீ ஒரு ஆடியோ போட்டு கேட்கலாம், இல்லை. ஆமாம், ரெண்டாவது விஷயம் எப்படி காமம் நிதித்தியாசனம், எப்படி காமமும் தடையே அப்படியே உறக்கமும் பெரிய தடை. எப்படி காமம் மகிழ்வை தருமோ அப்படி உறக்கமும் மகிழ்ச்சியை தரும். இப்போது இந்த மாதிரி உபாசனை பண்ணால் உங்களுக்கு நைசல்யம் வரும், நைசல்யம் வரும், புரியுதா? இந்த உபாசனைக்கு என்ன பலன், ரெண்டு பலன். ஒன்று சித்த சுத்தி, இன்னொன்று என்னது நைசல்யம், புரியுதா? உபாசனை எல்லாம் ஞானம் இல்லாத தியானம், பூஜை, யாகம், அன்னதானம், தீர்த்த யாத்திரா, இதெல்லாம் என்னது கிரியா, இதெல்லாம் கிரியா லிஸ்ட்டில் வருது, புரியுதா? இதனால் இது பலன். அடுத்த மந்திரத்தில் விக்ஷேபம் லயம் பார்த்தாச்சு. கஷாயம், கஷாயக அப்படின்னு சொல்லுவாங்க, கஷாயக, கஷாயம், கஷாயம்னு சொல்கிறோம்ல, கஷாயகம். ரெண்டாவது வந்து, மூணு, நாலாவது வந்து ரசாஸ்வாதம். அச்சா, சரி, இப்போ ரெண்டாவது மந்திரம், அடுத்த மந்திரம் 43வது மந்திரம். இதில் துக்கம் சர்வ அனு சர்வம் அனுஸ்மிருத்திய காமபோக நிவர்த்திய அஜம் சர்வம் அனுஸ்மிருத்திய ஜாத்தம் நைவத்து பஷ்யதி. இதில் என்ன சொல்கிறேன், சர்வம் அனுஸ்மிருத்திய துக்கம். நீ வெளியில் எதெல்லாம் பார்க்குறியோ அது ஜகத்து, அது மித்தியா, அதனால உன் தியானம் டைவர்ட் தான் ஆகும். அதனால தான் ஏகாந்தம்னு சொன்னது. ஏகாந்தம்னு காட்டுக்கு போல, மொட்டை மாடியில் போய் தனியாக உட்காந்துக்கோ, யாரையும் பார்க்காத. அதனால் இங்கே இருக்கிறது எல்லாம் மித்தியா தான். நீ இப்போ நீங்கள் சொல்லிங்கல்ல, கண்டவன் வந்து பேசிகிட்டு இருக்கான், இப்போல்லாம் நான் பேசுறதில்ல, ஆடியோ போட்டு கேட்டுட்டுருக்கான், அவனே ஏந்து போடுவான். அவனுக்கு பேச்சை கொடுக்கூட, அவனை ஒவ்வொன்று சொல்லிட்டு நீங்கள் இதே கவனம் சேர்த்துன்னு வச்சுங்களேன், அவனே ஏந்து போடுவான். நிறைய பேருங்க நேரம் வேலை வெட்டி இல்லாமல் என்ன செய்யணும்னு தெரியாமல், கொள்கை இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல் நிறைய பேர் சுற்றின்னு இருக்கான். அதில் நம்ம மாட்டிக்கூடாது, தாட்சண்யமே பார்க்கக்கூடாது. இன்னும் ஆடியோ கேட்குறேன்பா, இன்னும் உனக்கு ஒன்று கேட்குறேன், நீ இதை கேளுன்னா கேட்க மாட்டான். அவன் எதுக்கு ஒன்றை பங்கம் பண்ணுறதுக்கு வந்திருக்கான் அவன், புரியுதா? அவருக்கு என்ன பிடிச்சதுன்னா அவர் உங்ககிட்ட வந்து மொக்க போடுறது, புரியுதுல? அது மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்களே. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னால் டைம் பாஸ்க்கா வேதா கிளாஸ்க்கு திரும்பி வருவார், அவர் வருவார் ஐட்டமே இல்லை. அதுக்கு இங்கேயே வரணும், வேதாந்த கிளாஸுக்கு எதுக்கு வரணும், வேறு எங்கேயாவது போகலாம். அதனால் சர்வம் அனுஸ்மிருத்திய துக்கம், நீ யாரு கூடையெல்லாம் பேசிட்டு உக்காந்துருக்கியோ தியான டயத்தில், எல்லாம் உனே வேஸ்ட்டு, துக்கம். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன வரும், வைராக்கியம் வரும். காம போகாக நிவர்த்தத்தே, இப்போ நீ பதியானுங்கன்னா அந்த பாசனம் இருக்கும். நாங்கள் அப்படி தான் ஜெயித்தோம். நைச்சல்யம் எப்படி வந்துச்சு, சித்த சுத்தி எப்படி வந்துச்சுன்னா பதிய அணுகுவோம். அது நடக்கிறது நடக்கட்டும், மானுட உடம்புல இருக்கும், நேரடியாக துரியத்துக்கு போக முடியாது. சூலம் கடந்து, சூக்ஷ்மம் கடந்து, காரணம் கடந்து தான் துரியத்துக்கு போகணும். அதுக்கு தொண்டு ஒரு பெரிய சாதனமாக இருந்துச்சு. சத்சங்கம் ஒரு பெரிய சாதனம், தொண்டு சச்சங்கத்தில் கொண்டு விட்டுச்சு, சச்சங்கம் சர்வேஸ்வரன்கிட்ட கொண்டு போய் விட்டுடுச்சு. சச்சங்கம் ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி, சச்சங்கத்தில் இருந்ததுனால, முருகனை தேடி வந்ததுனால தான் சச்சங்கம் கிடைச்சிது. சச்சங்கம் கிடைச்சதுனால தான் இப்போ ஞானம் கிடைக்குது, பூஜை கிடைச்சிது, ஞானம் கிடைக்குது. சச்சங்கத்தை விட்டு சில பேர் பைத்தியம் மாதிரி நிறையா போட்டோ வந்து வெளில போகிறான், இப்போ ஓடட்டுங்கிறேன். ஓடட்டும், அவன்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், அவன் இருக்கவே வேணாம், இங்கே தான் குரூப்புக்கு தான் வேஸ்ட்டு, புரியுதா? அதனால் அஜம் சர்வம், இது ஒரு பாயிண்ட்டு. பார்க்குறதெல்லாம் மித்தியாங்கிற ஒரு அறிவு இருந்துச்சுன்னா அங்கே பங்கம் ஆகாது. எது பங்கம், அப்போ வைராக்கியம் உருவாகுது ஆட்டோமேட்டிக்காக. வைராக்கியம், இது தேவையில்லை, இதெல்லாம் போய் நம்ம டைத்து. அதுவும் இந்த கரெக்டாக வேதா கிளாஸ் டைம் தான் வருவோம், இல்லை கரெக்டாக தியானம் பண்ண டைம் தான் எல்லா ஃபோனும் வரும் எல்லாம். ஏன் காரணம், அதான் காரணம், என்ன உங்களை பங்கம் பண்ணும், அப்போ தான் வராதவன் வருவான், பேசாதவன் பேசுவான். சௌக்கியமானு கேட்பான், இப்போ வந்து கேட்பார், இது சௌக்கியம் நான் என்ன பண்ண போகிறாரு, இதெல்லாம் மாற்றணுங்க, இந்த பேச்சு கீச்செல்லாம் மாற்றணும். எப்போ பார்த்தாலும் என்ன என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, இவர் என்ன பண்ண போகிறார், எங்கே இருந்தால் எங்கே அறிவே கிடையாது, என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, பிஸியா, என்னெல்லாம் கேட்டால் ஆமான்ருவேன். நான் எடுக்கிறதே இல்லை, இப்போ போனே எடுக்கிறது இல்லை, நீங்களும் அதே பண்ணுங்கள். பண்ணதெல்லாம் போ, ஏற்கனவே ஏகப்பட்டது பேசிட்டீங்க பாவம் காரணம். அதனால் இது ஒரு பாயிண்ட். அஜம் சர்வம், அஜம் சர்வம்
அனுஸ்மிருத்தியம். அஜம் சர்வம்னா பிறக்காதது, பிறக்காத பிரம்மம். இங்கே இருக்கிறது எல்லாம் பிரம்மம். ஒன்று மித்யாவாக பாரு, இல்லை சத்தியமாக பாரு. இப்போ ஜகத் வந்து மித்யா, ஆனால் அது சத்தியம். நம்ம மனம் மனம்னு சொல்கிறோம், மனம் மித்யா ஆனால் அம்பாள். உயிர் உயிர் மனம் இல்லாமல், மனம் இல்லாமல் உயிர் இருக்கும், உயிர் இல்லாமல் மனம் இருக்காது. உயிர் இருக்கிறதுனால தான் மனம் வருது. மனம் எங்கே இருந்துச்சுன்னா அது தன்னுடைய உயிருக்குள்ளே ஒடுங்கி இருந்துச்சு. அது சங்கல்பம் பண்ண இது வெளியில் வந்துச்சு செயல்பட. நீர் இருந்தால் தான் அலை இருக்கும், நீரே இல்லை அலை எப்படி இருக்கும்? அலை இருந்தால் தான் நுரை இருக்கும், அலையே இல்லை எப்படி நுரை இருக்கும்? வெறும் தண்ணியில் நுரை வராதுங்க, அலை அடித்தா தான் நுரை வரும். புரியுதா? இப்போ காமபோக நிவர்த்தத்தை அதுலேருந்து நீ விலக வேண்டும். ஏதாவது சாப்பிட்ணும் சாப்பிட்டு வந்துடு. காப்பி பிடினா காப்பி காப்பியை நினச்சிக்கிட்டே உட்காந்து ஒரு மணி நேரமாக காப்பியே வரலாமா? அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மணி நேரமாக காப்பியிலேயே அவன் மைண்ட் இருந்துடும். புரியுதா விஷயம்? அதெல்லாம் விட்டு தொலை. வேலும் மயிலும் போடுங்கன்னா நான்வெஜ் விட்டுணுமா? நான்வெஜ் விட்டால் தான் வேலும் மயிலும். ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன். வேத கிளாஸுக்கு என்ன கண்டிஷன்? பக்தி சிரத்தை இருந்தால் போதும், பக்தனாக இருந்தால் போதும், ஒரே ஒரு தகுதி போதும், பக்தியாக இருந்தால் போதும். பக்தன் இறைவன்கிட்ட பக்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குருட்ட இருக்கும். வேத விசாரம் வேணும்னா பக்தனாக இருக்கணும், வேல் பூஜை வேணும்னா வெஜிடேரியனாக இருக்கணும். இல்லை எப்படியாவது அங்கேயாவது ஓடி போயிருக்கு. நிறைய இடம்லாம் இருக்குது உனக்கு, அங்கே போயிட்டு சைட் டிஷ்ஷோட உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. ம், போ போ. ஜாத்தம் நைவத்து பஷ்யதி, பிறந்ததெல்லாம் பிரம்மம். இப்போ முதல்ல இருக்கிறதெல்லாம் பொய், வண்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினச்சி போயிட்டீங்களா? அதுக்கப்புறம் எல்லாரையும் நீங்கள் பிரம்மமாக பார்ப்பீங்க. எல்லாரையும் பிரம்மமாக பார்த்தாலும் இந்த பிரச்சனை வராது. எந்த பிரச்சனை? கவனச்சிதறல் வராது. புரியுதா? இது என்ன சார், இதை வைராக்கியம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பதியை அணுகிறதுனால வந்தது. பதியை அணுக அணுக இறைவனை, ஆயிரம் தடைகள் வரட்டுங்க, ஆயிரம் உங்களை பின்னாடி பிடிச்சி இழுக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. இழுத்தா, இழுக்க முடிஞ்சதுன்னா இழுக்கட்டும். அது உங்களுக்கு இது பலம் இருந்துச்சுன்னா அது விட்டுடும், அதால் இழுக்க முடியாது. நீங்கள் இறைவனை நோக்கி போகிறத யாராலும் தடுக்க முடியாது. அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், பிரம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், மாயை ஒடுக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? என்ன சாரம்னா, வைராக்கியம் வர பார்ப்பது அனைத்தும் துக்கம் என்று சிந்தித்து காமபோக விஷயங்களிலிருந்து விலக வேண்டும். பிறகு ஞானத்தால் அனைத்தும் பிரம்மம் என்று, ஜெகத் என்பது இல்லை என்றும் பார்க்க வேண்டும், உணர வேண்டும். இது ஒரு ஒரு மந்திரம். அடுத்தது வைராக்கியம் இப்போ வந்துச்சா, அடுத்தது விழிப்பு நிலை வருது. விழிப்பு நிலை என்ன? கஷாயம்னு சொன்னோம் இல்லையா, கஷாயம்னா, கஷாயம்னா டிப்ரெஷன். என்ன டிப்ரெஷன்? நான் உக்காந்துக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே நடக்கலை. கண்ணை மூடிக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. அப்படி கிடையாது, ஒவ்வொரு நாளும் நீ தியானத்தில் உக்கார உக்கார ஒரு படிக்கட்டு கண்டிப்பாக ஏறுற. அது உனக்கு தெரியாது, ஞானம் வந்ததே உனக்கு தெரியாது. ஞானம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இப்போ நீங்கள் சிரவணம் பண்ணிக்கிட்டே வரீங்க, சேஞ்சு தெரியுதில்ல? பல பேருக்கு சேஞ்சு தெரியாது, அனலைஸ் பண்ணக்கூடிய புத்தி இல்லை. எவ்வளோ நாளாக இப்படிலாம் இருந்தோமே, இவ்வளோ நாள் தூங்கிட்டாங்கள, அந்த மயக்கத்திலே இருப்பான். ஞானம் ஏறும், சிரவணம் பண்ண 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 நம்ம அறிவு சூக்ஷ்மம் ஆகுதா இல்லையா? சூக்ஷ்மம் ஆகுதில்ல, அந்த மார்க்கத்தை அது நோக்கி போகுதுங்கிறது தெரியுதில்லை, தெரியுதில்ல. அதனால தான் இப்போ மனசு லேசாச்சு, எல்லாத்தையும் விட்டோம். எல்லாத்தையும் விட்டதுனால இந்த கட்டுக்கள் எல்லாம் நம்மளை ஏமாத்துகிற வேலை, நம்மளை பயமுறு த்ரெட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. பயமும் துக்கமும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் பதிய அணுகிறேன். பிரச்சனைகள் எல்லாம் ஓயிட்டும், நான் வந்து தபம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், வேத விசாரம், அதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. அலை ஓயட்டும், நான் குளிக்கிறேன் அப்படின்னு பல முறை இதெல்லாம் சொல்லிட்டாங்க, பல பேர் சொல்லிட்டாங்க. அதையே நான் சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அலை ஓயிட்டோம் அப்புறமா நாங்கள் அலை ஓய்வே ஓயாது. இப்போ நிறைய பேர் என்ன, நான் கடமையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வரேன். எங்கே கடைசியில் வரேன்? நாளைக்கு தான் உனக்கு கடைசி, இன்றைக்கி தான் உனக்கு கடைசி, நாளைக்கு இருப்பியா? இன்னைக்கு பார்த்தேன் போயிட்டான் தெரியுமில்ல, கோயிலை மூடிட்டாங்க. காலையில் போகிறோம் 9 மணிக்கு கோயிலை மூடியாச்சுன்றாங்க. மூடியாத முதல்ல சொல்லுவானுங்க, கோயிலை மூடிட்டான்னா முதல்ல சொல்லுவான். திறந்தாச்சுன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான். மூடுற விஷயத்த உடனே அவ்வளோ வேகமாக சொல்கிறான்.
நல்லது கெட்டது ஆய் வீட்டில் ஆயிரத்தி எட்டு நல்லது நடக்கும், அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டான். எவனா போயிட்டான்னு அதுக்கு ஃபோன் பண்ணுவான், ஜி போயிட்டுச்சுமா. எனக்கு ரெண்டும் ஒன்று தான், எவன் போனான்னா எவன் இருந்தான் என்ன. ஆ வேணா அவர் என்ன பெரிய காமராஜரா போயிட்டாருன்னு வருத்தப்படுறதுக்கு, பெரிய ஞானியா இல்லை பெரியா. ஆ இவர் என்ன பெரிய ஏதாவது பெரிய நாட்டுக்கு நல்ல பண்ணிட்டாரா, ஒரு மன்னா கட்டியும் கிடையாது. அவனால் இருக்கிறத விட போன சந்தோஷமாக இருக்கும் சார். நான் ஏதோ அவனுக்கும் தொலை நீங்கிச்சு, சமுதாயத்துக்கும் தொலை நீங்கிச்சு. நாங்களே அப்படி தானே இருக்கோம், எப்படா போகலான்னு தானே இருக்கோம். அதான விஷயம். அதனால் சகாஷாயம், காஷாயம்னா என்ன, சித்தம் சம்போதியே லயே. தூக்கம் வரும்போது பிராணாயாமம், அதுக்கும் பிராணாயாமம் தான் மருந்து, தூக்கத்துக்கும் பிராணாயாமம் தான் மருந்து. உங்களுக்கு இதில் பிராணாயாமம் பண்ணால் தூங்குவீங்க. இப்போ நீங்கள் நான் எதுக்கு நீங்கள் கிளாஸுக்கு வரும்போது பிராணாயாமம் பண்ணிட்டு வாங்கங்கிறதுக்கு எதுக்கு சொல்கிறோம், இங்கே வந்து நீங்கள் தூங்கிடுவீங்க, அதனால தான் பிராணாயாமம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் தியானம் பண்ணும்போதும் பிராணாயாமம் பண்ணி தான் தியானம் பண்ணணும். இப்போ தூக்கத்துக்கும் கவனச்சிதறலுக்கும் விக்ஷேபம்னு பேர், அதுக்கு விக்ஷேபங்கிறது கவனச்சிதறல்னு சொல்கிறோம்ல, அதுக்கும் பிராணாயாமம் மருந்து, நிதித்தியாசனம் மருந்து, இந்த உறக்கத்துக்கும் பிராணாயாமம் மருந்து. பிராணாயாமம் பண்ண தூக்கம் வருமா வராது, ஆக்டிவ் ஆகிடும் மைண்டு. ஆச்சா ஆக்டிவ் ஆகிடுமா, அதை பிராணனுக்கும் அதுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. பிராணந்தான் மனம், மனம்தான் சக்தி, பிராணந்தான் சக்தி. அது சூக்ஷ்மம், நம்ம உள்ளுறுப்புகள் 19 தத்துவங்களை இயக்கிறது அதுதான். ஆமாம், பஞ்ச புலன்கள், ஞானேந்திரிய 5 புலன், கர்மேந்திரிய 5 புலன், 10 புலன் இருக்குல்ல, அது வந்து தன்மாத்திரான்னு சொல்லலாம், இல்லை புலன்கள்னு சொல்லலாம் தமிழில். அந்த 10 புலன் பஞ்ச பிராணன் செரிக்கிறது, கொட்டாய் செரிக்கிறது, ஜீரணிக்கிறது, ரத்தத்தை கடத்துறது, சுத்தம் பண்ணுறதுலாம் இருக்குது, அது 5 வேலை செய்யுதுல்ல. ஆமாம், அதில் வந்து அபானன் வந்து கீழ் நோக்கி போகும், பிராணன் வந்து உயிரை நோக்கி மேல் நோக்கி போகும் சொல்லியிருக்கேன்ல. அந்த பிராணனும் அபானனும் இருக்கிறதுனால தான் நாம் ஒரு ஸ்டெப்பு காலை எடுத்து வச்சா பூமியில் கால் பதியுதான். பிராணன் கீழே இருக்கிறதுனால தான் பதியுதான். நீங்கள் புவியேற்பு விஷயம் இருக்குல்ல, புவியேற்பு விஷயம் இப்போ பூமி இருக்குது, எல்லோரும் கீழே இருக்குது, கீழே இருக்குது. நீங்கள் மேலேருந்து ஓட்டை போட்டு நேராக ஒரு மிஷின் போட்டு நேராக அடியில் போயிடலாமான்னா போக முடியுமா? போக முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் மேலேயாக இருக்கட்டும், கீழேயா இருக்கட்டும், சைடாக இருக்கட்டும், லெஃப்டாக இருக்கட்டும், ரைட்டாக இருக்கட்டும், உங்கள் காலுக்கு கீழே, உங்கள் தலைக்கு மேலே, உங்கள் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, பூமியில் சென்ட்ரலில் நிற்கிறீங்க, உங்கள் பின்னாடி பூமி இருக்குது, நீங்கள் ஆகாயத்தில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே தன்னை நோக்கி இருக்குது. அது சென்டரில் அந்த கணம் இருக்குது. நீங்கள் சென்டர் வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய சக்தியை வச்சு உள்ளே போனால் கூட உள்ளே லாவாக இருக்குது. அங்கே நாலு தத்துவம் நான் சொன்னேன் ஏற்கனவே, அங்கே நீங்கள் கரைஞ்சிருவீங்க. மேலே இருக்கிறவன் சென்டர் நோக்கி வந்தாலும் சென்டருக்கு மேலே அவர் எங்கேயும் போக முடியாது. ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருந்தாலும் அவர் சென்டருக்கு தான் வர முடியும், வேலைக்கு போக முடியாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்கே நின்னாலும் அவர் கீழே இருக்கிறவன் கீழே உழாமல் இருக்கிறது என்ன காரணம்னா அது இழுத்து வச்சுருக்கு. புரியுதா? பூமிக்கு மேலே பகுதியாக இருக்கிற மாதிரி கீழ்ப்பகுதி இருக்குல்ல, கீழே இருக்கிறவன் தலைக்கில் நடப்பானா தலைக்கில் விழுந்துருவானா, உழமாட்டான். ஏன்னு கேட்டால் அந்த ஈர்ப்பு விசை எல்லாரையுமே 4 பக்கமும் 8 திசைகள்லையும் தன்னை நோக்கி ஈர்த்து வச்சுருக்கு. ஏன்னா அங்கே கணம் இருக்குது, கனமாக இருக்கிறது, லேசாக இருக்கிறது தன்னை நோக்கி இழுக்கும். இந்த கற்றில் சொன்ன ஞாபகம் இருக்கா? புரியுதா இது விஷயம்? இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு சயின்ஸு, இந்த அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் எவ்வளவு. அதனால் யாரும் உழுவுறது இல்லைன்னு காரணம் என்னென்னா அபானன். நம்ம திரும்ப காலை எடுத்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன? பிராணன். பிராணன் உயிருக்கு போகிறது, பாக்கி 9 உடம்புக்கு இருக்கிறது. பேசியிருக்கோம் பலமுறை இந்த இடத்துல, அது சொல்லணும். அதனால் பிராணன் மனதை கட்டுப்படுத்தும் சரியா? அப்படி நின்னதுக்கப்புறம் பிரத்யாகாரம் முடிஞ்ச பிற்பாடு இந்த நைச்சல்யம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வார்த்தையை மறக்காதீங்க. நைச்சல்யம், நிச்சலம், சலம் அசையிறது, நிச்சலம் அசையாதது, நைச்சலம் அசையவே அசையாது. அந்த தன்மையை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் வருவீங்களா? ஜெயிக்காமல் வரவே மாட்டீங்க. புரியுதா விஷயம்? அது மாதிரி பார்த்தா இந்த சித்தமானது
உறக்கத்துக்கு போகும்போது அதை எழுப்பணும், அதான் பிராணம். தூக்கம் வருதா பரவாயில்ல டக்குன்னு ஒரு அஞ்சு எனக்கே இந்த தியானத்தில் இந்த விசாரம் பண்ணுவேன், நிதித்தியாசம் பண்ணுவேன், எழுதுவேன். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே சோர்வு வரும், அப்போ தான் பிராணாயாமம் பண்ணுவேன். 4:30 பண்ணுவேன் பிராணாயாமம் பண்ணுவேன். 4:45 ஒரு டீ வரும், டீயை குடிப்பேன். 5 மணிக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே இந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது கொஞ்சம் 2 வாயில் எடுத்து போடுவேன். 6 மணிக்குள்ளே எல்லா நான் ஒரு நாளைக்கு போட்ட பிளான் எல்லாத்தையும் கரெக்டாக பூர்த்தி பண்ணிவிட்டு 6 மணிக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வந்துடுவேன், வெளியில் வந்துடுவேன். புரியுதா? இப்போ என்ன ஆகுது, டிப்ரெஷன் வர இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணும், டிப்ரெஷன் ஏன் வருதுன்னா எனர்ஜி நிறைய செலவு பண்ணுனா வரும். நம்ம எல்லாமே மகத்தான காரியமாக இருக்கிறதுனால எனர்ஜி நிறைய செலவு பண்ணும்போது வரும், அப்புறம் கேட்ட பலன் கிடைக்காதுனாலும் வரும். நீங்கள் அதனால் தியானத்தில் கை கூடல தியானம் உனக்கு ஒரு நாளைக்கு வந்தால் வரும், ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும், 1 மாதத்துக்கு கூட ஒரு வாட்டி வரும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து உக்காந்துருக்கணுங்கிறது தான் அங்கே வேலை. தனிமையில் இருக்கணும், மௌனமாக இருக்கணும், ஏகாந்தம், மௌனம், அந்த டயத்தில் அங்கே இருக்கணும். அந்த டயத்தில் 3 விஷயம் சொன்னேன், என்ன? ஏகாந்தம், மௌனம், அந்த டயத்தில் நீங்கள் அங்கே இருக்கணும். புரியுத விஷயம். இப்போ இந்த 1 ஹவர் அப்புறம்லாம் 1 நிமிஷம்லாம் ஆகிடும், அப்புறம் 2 ஹவர் 2 நிமிஷம் ஆகிடும், 3 ஹவர் 3 நிமிஷம் ஆகிடும். இப்போ எனக்கு 6 ஹவர் வந்து சொன்ன போனால் 1 மணி நேரம் போகிற மாதிரி தான் இருக்குது. நீ போவன் உக்காருவன் டக்குன்னு லஞ்ச் டைம் வந்து போவன் உக்காருவன் டக்குன்னு 6 மணி ஆகிடும். கொசு கடிச்சிதுன்னா 6 நிமிஷம் அர்த்தம். கொசு கூட்டம்லாம் நிறையா வரும், ஓட மாதம் தரவுனாலும் அது கடிக்குது, ஓட மாதம் மேலே ஏறி உட்காந்து கடிக்குது. அது அதோடைய ஃபார்முலாவை மாற்றிச்சு. ஆமாம், இவன் ஒரு ஃபார்முலா போட்டு நமக்கு பிடிக்காத ஸ்மெல் கொண்டு வரானா, நான் ஒரு ஃபார்முலா போட்டு அது மேலே ஏறி உட்காந்து உட்காரு. அதே மாதிரி வைரஸ் எல்லாம் அறிவுள்ள எல்லாம் யார், எல்லாம் பிரம்மன் தான். அதனால் இப்போ என்னாச்சுன்னா, பிக்ஷிப்தம் சித்தம் சம்போந்தேலையே லயே சம்போதையே சித்தம், சித்தத்தை எழுப்பணும் எப்போ உறக்க வரும்போது பிராணாயாமம் சொல்லியாச்சா. விக்ஷிப்தம் சம ஏத் புனக, அதே மாதிரி சித்தரலை ஒருமுகப்படுத்தணும். சம ஏத் புனக மீண்டும் ஒருமுகப்படுத்தணும். அந்த 3வது பாயிண்ட் தான் சக்கஷாயம் கஷாயத்தோடு. கஷாயங்கிறது என்ன? டிப்ரெஷன் என்ன கேட்ட பலன், சலிப்பு. தமிழில் சொல்லணும்னா சலிப்பு. அந்த நேரத்தில் மந்தமாக இருக்கும், எதையும் செய்ய பிடிக்காது, ஏந்து போக முடியாது, படுக்கவும் தோணாது, இப்படியே ஒரு மாதிரி. அப்போ பிராணாயாமம் மருந்து. பிராணாயாமம் வந்தால்தான், வராமல் பண்ணக்கூடாது. டிப்ரெஷன் வந்தால் தான் பண்ணணும், கவனச்சிதறல் வந்தால் தான் பண்ணணும், தூக்கம் வந்தால் தான் பண்ணணும். 3 ஆச்சு. அச்சா, இப்போ இந்த டிப்ரெஷன் யாருக்கு தெரியுமா வரும், யாருக்கு தெரியுமா வரும்? எனர்ஜி இல்லைன்னா வருங்கிறது இல்லை. எனர்ஜி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள்கிட்ட சிவத்துக்குள்ளே போனீங்கன்னா, உள்ளே போக போக ஆனந்தம் உற்சாகம்லாம் டபுள் ஆகிடும். யாருக்கு தெரியுமா வருது இது? ரொம்ப எதிர்பார்க்குறாங்களா, அவனுக்கு வருது. உனக்கு இது நடக்கலையே, அது நடக்கலையே, உடனே நடக்கலையே. அவர் உட்கார சொன்னார், நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன், எத்தனை நாள் உட்காந்துருக்கு, இந்த ஜென்மாப்பெல்லாம் உட்கார என்ன இப்போ கெட்டு போகுது, இவ்வளோ நாள் என்ன கிழிச்ச, இல்லை நீ என்ன தான் கிழிக்க போகிற வெளியில் போய், ரெண்டும் கிடையாது, இங்கே உட்காரு. அதனால் சக்கஷாயம் எதையும் செய்ய விரும்பாத மனநிலை ஏற்படும், அதுதான் சலிப்பு. அது எதனாலன்னா எதிர்பார்ப்புனால வருது. எதிர்பார்க்காமல் உட்காரணும், அதுக்கு அறிவு தான், ஞானந்தான் அதுக்கு மருந்து. அதுக்கு தான் உபதேசம் வாங்கிக்கிட்டு தியானம் பண்ண உட்காரணும். இல்லைன்னா நிறைய பேர் விட்டுட்டு ஓடிவிடுவான், ஆனால் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கான், உட்காரு எவ்வளோ நேரம் உட்காருது, அதெல்லாம் நமக்கு ஒத்துராது பாம்பா. சரி, வெளியில் போய் என்ன பண்ண போகிற, தெரிய போகிறேன், தெரிஞ்சுக்கிட்டே இரு, அதான் ஆடு மாடு. ஒரு கேம்பஸ்குள்ளே உக்காராதவன் என்ன பண்ணுவேன், வெளியில் போய் தெரிய வேண்டியதான், வெயில்லையும் மழையிலையும் தெரிய போகிறேன். சில பேருக்கு ஆஃபீஸில் எனக்கு உட்காந்து ஒர்க் பண்ணுறதுலாம் பிடிக்காதுங்க, நான் அப்படியே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டே வருவேன், வாழ்நாள் ஃபுல்லாக வெயிலையும் மழையிலையும் மரத்தடிலையும் சாப்பிடுவார். ஞானி ஆகிட்டார், ஏன்னா உட்காந்து செய்கிறதுலாம் பிடிக்காது அவனுக்கு. ஏன்னா மனநிலை அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது, அவன் மனநிலை அப்படி, யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. ச கஷாயம், இப்போ
இந்த நிலையை விஜானியாத்தே டிப்ரெஷன் வருது நமக்கு. என்ன காரணத்தினால வருது? நம்ம ஏதோ எதிர்பார்க்குறோம், அது கிடைக்கல, அதனால் அதில் நீண்ட நேரம் உட்கார முடியல. நிதித்தியாசனம் பண்ணால் நாங்கள்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் எப்படி உட்காறோம்? ஏன் டயர்டே வர மாட்டேது? சளிப்பு வந்தால் ஏந்து போக முடியுமா? சினிமா டிவிலே ரொம்ப முக்கியமான படம், என்னைக்காவது ஒரு நல்ல படம் போட்டிருப்பான், சரி நம்ம தியானம் நாளைக்கு, அதெல்லாம் கிடையாது. தியானம் தான் முதல்ல தூக்கி போடு, இதெல்லாம் இதை விட மேலானது அது கொடுத்துக்கிட்டு இருக்கு, போகிறோமா இல்லையா? அதனால் விஜானியாத்தை அறிந்து சமப்பிராப்தம் பழைய நிலைக்கு வரணும், சமப்பிராப்தம் வரணும். நீங்கள் உட்கார வேண்டிய இடத்துல உட்காரணும், நான் சாலியத்தே அசையாமல் உட்கார வேண்டிய இடத்துல உட்காரணும். இது வந்து 3வது பாயிண்ட்டு. டிப்ரெஷன்லேருந்து விலகிறதுக்கு பிராணாயாமம். இப்போ நிறைய பேர் டிப்ரெஷன் வந்து போயிடுவான், எந்து போயிடுவான், சளிப்பு வந்தால் உட்காருவானா எழுந்து போயிடுவான், தூக்கம் வந்தால் உட்காருவானா எழுந்து போய்டு தூங்கிடுவான். கவனச்சித்திரல் வந்தானா தியானமே கை கூடலன்னு. தியானம் நீ உக்காரணுங்கிறது தான் உன் வேலை. மறுபடியும் 100 முறை சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 1 முறை வந்தாலும் சரி, 1 வாரத்துக்கு வந்தாலும் சரி, 1 மாசத்துக்கு வந்தாலும் சரி. ஏன்னா நான் அது அடியனதெல்லாம் கடந்து வந்துட்டேன். இந்த குறுகிய காலத்தில் இதை சொல்கிறேன்னா 10 வருஷம் 20 வருஷம் தியானம் என்ன பண்ணுனா என்ன பலன் கிடைக்குமோ, என்ன நுண்ணறிவு கிடைக்குமோ, அந்த நிலைக்கு வந்தாச்சு. ஆனந்தமாக சொல்ல முடியாத ஆனந்தமாக இருக்கு அங்கே அந்த லோகத்துக்குள்ளே. எந்த சிவலோகம்னு சொல்கிறோமே உச்சந்தில், அந்த லோகத்துக்குள்ளே சொல்ல முடியாத மூலாதாரத்துக்கும் தலை உச்சிக்கும் அந்த கரண்ட்டு இந்த சித்தானந்தோடைய அதனுடைய இயக்கத்தை நல்லா உணர முடியுது. அங்கேயே இருக்க தோணுது, ஆனந்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. ஆனால் அதையும் கடக்குன்னு சொல்லுது வேதம். அதையும் கடக்குன்னு சொல்லுது அது அத்வைதத்தை. அத்வைதம் ஏன்னா நீ ஆனந்தமாக இருக்குன்னு நீ சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்குன்னே சொல்லக்கூடாது. அந்த நிலையெல்லாம் நீ கடந்து நீ பிரம்மஸ்வரூபமாக மாறிடணும். அந்த நிலையை சொல்லுது, அது அழகாக சொல்லுது நமக்கு. இதுவே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடச்சிருக்கு. படியன் 2 வருஷமாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, 2 வருஷத்தில் இன்றைக்கி தான் இந்த அனுபூதி ஏற்பட்டுச்சு. ஒரு நீண்ட நேரம் அனுபூதி, நீண்ட நேரம் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே அங்கேயே நின்றுடுச்சு. இந்த சொல்லக்கூடிய மூலாதாரத்திலேருந்து உச்சி வரைக்கும் அதனுடைய அந்த கரண்ட்டினுடைய சலனம் நல்லா உணர முடியுது. கீழே இறங்கவே தோணலை. இந்த மாதிரி ஒரு பேரானந்தத்தை அனுபவித்தா வெளியில் சுற்றி நிற்பானா? சினிமாவுக்கு போவானா? பீச்சு பார்க்கு அங்கே போகணும் இங்கே போகணும் சொல்லுவானா? என்டர்டெயின்மெண்ட்டு கேட்பானா? ஆனால் இதையும் கடக்கணுங்குது வேதம், இதையும் கிடக்குது. இப்போ இது வரைக்கும் துவைத்தம், நான் இன்பத்தை அனுபவிக்கிறேன், அமைதியை அனுபவிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதே துவைத்தம். எதுக்கு துவைத்தம் துவைத்தம்னு சொல்லுதுன்னா, துவைத்தத்தை ஏன் மறுக்குது, அத்வைத்தம் தான் வேணும்னு சொல்கிறதுன்னா, அதுதான் பிரம்மஸ்வரூபம். அந்த நிலை தான் பிரம்மஸ்வரூபம். அங்கே ஆனந்தம் மட்டுமே இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நான் நீ இந்த ரெண்டு இல்லை. அந்த நிலையை தொடர வரைக்கும் நீ ஏமாந்துடாதங்குது. இந்த அமைதியும் ஆனந்தத்தையும் நினச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துடாத, அதை கடக்கணுங்குது. அதை கடந்தால் என்ன நடக்குதுன்னா, அகம் பிரம்மாஸ்மி உணர்வு வருது தானே, வருது. அந்த நிலையில் அகம் பிரம்மாஸ்மி உணர்வு தானாக வருது. ஆனால் அந்த ஏறுற தருணம் இருக்குல்ல, அப்போ அசையக்கூடாது, ஆடக்கூடாது, அப்படியே இருக்கணும். சலனம் இல்லாமல் இருக்க முடியுமா? இந்த நிலை தான் நைஷ்டர்யம்னு பேர். நீ அசைஞ்சனா துவைத்தம். அந்த உயிர்ச்சுடர் அசையாத விளக்கு, சில நேரத்தில் விளக்கு அசையாமல் அப்படியே எரியுதா இல்லையா, அப்படியே எரிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி நிற்குது சித்து. அந்த மாதிரி நிற்குது. அந்த நிலைக்கு போகிற வரைக்கும் அசையக்கூடாது. ஏன்னா அது ஏறும்போது நீ அது சலனம் ஏற்படுத்தினா அங்கேயே நிற்குது. ஏன்னா அந்த கதவு திறக்கிறதும் அங்கே நீங்கள் பயணம் செய்கிறதும் ரொம்ப 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 நுண்ணு 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 சூக்ஷ்மம் அதிசூக்ஷ்மம் சூக்ஷ்மம் ஸ்கொயர்டே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நீங்கள் ஆசையே முடியாது. அது ஏறும்போது, அது சிவதலத்தை நோக்கி ஏறும்போது எப்படி நீங்கள் அசைவீங்க? ஏன்னா ஏறாத நீங்கள் இவ்வளோ நாள் அதுக்கு தான் காத்துட்ருக்கீங்க.
இப்போ இந்த 2 வருஷத்தில் எனக்கு இன்றைக்கி தான் இந்த அனுபவத்தை ஏற்பட்டது. ஆமாம், ரொம்ப ஆனந்த நிலை. அந்த நிலையை கஷ்டப்பட்டு அடைஞ்சால் என்ன மந்திரம் அடுத்த மந்திரம் அதையும் கடக்கணுங்கிறது. பாருங்கள் இப்போ வருது பாருங்கள் பின்னாடி, சகஷாயம் சகஷாயம் டிப்ரெஷனை தாண்டணும்னா என்ன பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், நல்லா அறிந்து சபா பிராப்தம் பழைய நிலைக்கு நீ வரணும். என்ன சாரம்னா, தூக்கம் வரும்போது விழிக்க பிராணாயாமம் அவசியம் செய்ய வேண்டும், சித்தரலை நிதித்தியாசனமாக்க வேண்டும், டிப்ரெஷன் நேரத்துலையும் பிராணாயாமம் செய்ய வேண்டும். இதுதான் அதில் இருக்கிற விஷயம். எதனால் தூக்கம் வருது, நித்ரா சேஷம் ஒழுங்காக தூங்கலை அதனால் தூக்கம் வருது. அஜீரணம் சாப்பிடக்கூடாது, அதுக்கு தான் நிறுத்தினாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடணும். சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணும். அஜீரணம் இல்லைன்னா அஜீரணம் ஆகிடும், அஜீரணம் ஆனாலும் ப்ராப்ளம், தியானம் கைக்கூடாது. பகு ஆசனம் நிறையா சாப்பிட்றது, புல் கட்டு கட்டுறது, அது எப்போ நீங்கள் தியானத்துக்கு ஒத்து வரும்? அது உங்களுக்கு 3 மணிக்கு ஒத்து வருமா, மத்தியானம் ஒத்து வருமா, சாயந்தரம் ஒத்து வருமா? காலை தான் உங்களுக்கு ஒர்க்கு. ஏந்தோடனே தியானம் பண்ணுறது தான் அதி உத்தமம். அது 4 கேந்துக்குறியோ, பூஜைக்கு வராதவங்கள சொல்கிறேன், 4 கேந்துக்குறியோ 5 கேந்துக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரம். அடியன் முதல்ல சொல்கிறது 1 மணி நேரம், அப்புறம் நீ ஆக்ஷன் பண்ணிக்கிறது பண்ணாததுலாம். ஃபஸ்ட் இயரில் 1 ஹவர் உட்கார சொன்னேன், செகண்ட் இயரில் 2 ஹவர்ஸு. ஒரு பிளான் பண்ணணும், நைச்சல்யம் வந்தால் தான் நீங்கள் உங்கள் பிளான் சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா சக்ஸஸ் ஆகினா நீங்கள் ஒன்றில் நிற்க மாட்டீங்க, அது அசையாமல் நிற்கணுங்குது. அசையக்கூடாதுங்குது, அசைய முடியாது. அசைஞ்சால் ப்ரொமோஷன் இல்லை, நகராது, பயணம் இல்லை, அப்படியே நிற்குது. இப்போ காலையில் பண்ணுற தியானம் மத்தியானம் 3 மணிக்கு பண்ணுறோம்ல, அதில் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துடுறோம், போய் படுத்துடுறோம்ல, படுத்துட்டு திரும்ப வந்தால் அந்த ஏற்றம் இல்லை. காலையில் பண்ணுறதுல இருக்குது, மத்தியானம் ஆனால் விழிப்பு நிலையிலேருந்து தூங்காமல் இருந்து பண்ணினீங்கன்னா உத்தமம். இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறோம்ல, பூஜை பண்ணிவிட்டு 6 மணிக்கு இந்த ஐயப்ப பூஜைக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 2-3 நிமிஷம் இருக்கல, அதில் ஏறும். 9 மணிக்கு அந்தளவுக்கு ஏறாது, 9 மணிக்கு ஏறுறது 3 மணிக்கு ஏறாது, புரியுதா? காலையில் 6 மணிக்கு ஒரு லெவல், காலையில் 9 மணிக்கு ஒரு லெவல், மத்தியானம் 3 மணிக்கு ஒரு லெவல், 3 லெவலில் தியானம் நடக்குது. இதுக்கு காரணம் இந்த தூக்கம் இன்மை, கண்டதையும் சாப்பிட்றது. அதனால தான் இதெல்லாம் மடி ஆச்சாரம் சொன்னாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? ஒன்றால் மடி ஆச்சாரமாக இல்லை முடியலன்னா வேறு ஏதாவது வேலைக்கு போ, அப்படியே பல ஜென்மா கழிச்சு வா. இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளால் முடியலை நம்ம கிண்டல் பண்ணிடுவோம்ல, நம்மளால் முடியலைன்னா அவன் நல்லா இருக்கானே, அவனை கிண்டல் பண்ணுறது. ம், அவன் தத்துவத்தோடு ஞானத்தோடு அறிவோடு இருக்கான், நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து வேடிக்கை பார்த்து ஈனு இடிக்கிறோம், என்ன தெரியுமா நிலைமை, அவன் செஞ்ச பாவம்லாம் அவனுக்கு வரும். ஆமாம், நீங்கள் அந்த மாதிரி தவம் பண்ணுறவங்கள கேலி பண்ணி கிண்டல் பண்ணால் அவன் செஞ்ச பாவம்லாம் உனக்கு வரும், எவன் பண்ணால் அவனுக்கு வரும். யார் அவனுக்கு உபச்சாரம் பண்ணனா அவன் செஞ்ச புண்ணியமெல்லாம் அவனுக்கு போகும், புரியுதா விஷயம்? தவம் பண்ணுறவங்கள மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அப்புறம் சிரம ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு வந்துட்டு சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு தான் எனக்கு டைம் கிடைக்குது, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னா ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருப்பியா? 9 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பியா? ஓவர்லோடு ஒர்க்கு என்ன பண்ணோம், தூங்க வச்சிடும். இது ஒரு காரணம். இப்போ எப்போ பண்ணணும், காலையில் தான் பண்ணணும். வெறும் வயிற்றில் பண்ணலாம், 6 வயிற்றில் பண்ணலாம், ஃப்ரெஷ் டயத்தில் தான் பண்ணணும். தூக்கம் வந்தால் பிராணாயாமம் பண்ணணும், கவனச்சித்திரம் வந்தால் பிராணாயாமம் பண்ணணும். இன்னொன்று என்ன, காஷாயம் டிப்ரெஷன் வந்தால், சளிப்பு வந்தால் பிராணாயாமம் பண்ணணும். இந்த முறையெல்லாம் நீ கடைபிடிச்சிக்கிட்டே வந்தால் 4 சிரமம்னா ஓவராக ஒர்க்லோடு பண்ணால் தூக்கம் வந்துடும். 4 தடைகளுக்கும் ஒரே மருந்து பிராணாயாமம், எப்போதும் விழிப்பு நிலை தரும். அச்சா, ஏன்னா இந்த பிராணாயாமத்துக்கு ஏன்னா அதுதான் ஜேஷ்டம், அதுதான் ஸ்ரேஷ்டம், அதுதான் வசிஷ்டம். ஜேஷ்டம்னா அதுதான் மூத்தது, நமக்குள்ளே முதல்ல வந்தது, வீரியத்தோடு வந்தது மனனும் பிராணனும், மனமும் பிராணனும். அப்பாக்கிட்டேருந்து அம்மாக்கிட்ட வந்த முதல் தத்துவம் பிராணனும்
மனமும். அதனால் அது ஜேஷ்டம். சிரேஷ்டம்னா இது ஆதாரத்தை வச்சு தான் 19 தத்துவங்களும் வேலை செய்யுது. சொன்ன இல்லையா, ஞானேந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் அஞ்சு, அதை பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, பொறிகள் இல்லை புலன்கள், உள்ளே இருக்கக்கூடிய பார்க்க கண்ணு பொறி, பார்க்குற சக்தி புலன், காக்கிறது கேட்குற சக்தி, பார்க்குற சக்தி, பேசுகிற சக்தியோட அஞ்சு, எடுக்கிற சக்தி, நடக்கிற சக்தி, எருவாய் கருவாய் அதுக்கெல்லாம் சக்தி இருக்குல்ல, அதெல்லாம் தேவதைகள். அது ஒரு 10 பிராணன், ஒரு 5 15 மனம் சித்தம் புத்தி அகங்காரம், 4 19 சித்தத்தையும் அகங்காரத்தையும் உள்ளே விட்டுறாங்க. ரெண்டு சில பேர் ரெண்டு அச்சப் பண்ணுறாங்க, சில பேர் ரெண்டு சேர்த்துக்கிறாங்க. அப்போ 17 இல்லை 19 தத்துவம் வருது கணக்கு. 19 தத்துவத்துக்கும் பிராணன் தான் யார் அதிகாரி. பிராணனை நம்ம உபாசனை பண்ணணும், பிராணனுடைய மகத்துவம் புரிஞ்சுக்கணும். பஞ்சபூதமே பிராணன் தான், பஞ்சபூதமே பிராணன் தான், பிராணன் தான் அம்பாள்னு கடைசியில் சொல்லப்போகுது. புரியுதா? இப்போ அடுத்த 45 மந்திரத்தில் இந்த ரசாஸ்வாதம், இப்போ நம்ம மேலே ஏறுறதை பற்றி பேசணும்ல, மேலே ஏற 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 அது வந்து உடனே வராது. உக்காந்து 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 நீ நிதித்தியாசனம் பண்ணால் ஏறும். நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணால் சளிப்பே வராதுங்க. நிதித்தியாசனங்கிறது என்ன? அறிவு. எங்கெல்லாம் உனக்கு சளிப்பு வருதோ அங்கெல்லாம் அறிவு வேலை செய்யும். இப்போ நிறைய பேர் ஏன் தோக்குறாங்க, எதுக்கு தோக்குறான்? அறிவு இல்லைன்னா தோத்து தாங்க தீரணும். ஏன் ஜெயிக்கிறான்? அறிவு இருந்தால் ஜெயிக்கணும். ஆசை இருக்குது, செயல் இருக்குது, அறிவு இல்லை. இச்சாசக்தி இருக்குது, கிரியாசக்தி இருக்குது, ஞானசக்தி, ஞானசக்தி தான் முருகன். ஞானஸ்கந்தன் மகாமத்தியம் ஞான மகாநிதியம், எத்தனை வார்த்தை முருகனுக்கு. புரியுதா? முருக உபாசனை பண்ணால் அதான் ஞானங்கிறது. ஞானஸ்கந்தன்னு எதுக்கு பேர் வச்சாங்க? ஞானஸ்கந்தன்னு பேர் முருகன், குருன்னு பேர், ஸ்கந்த குருன்னு பேர். புரியுதா விஷயம்? இப்போ ந ஆஸ்வாதையே சுகம் தத்ர தியானத்தின் போது, தத்ர தியானத்தின் போது சுகம் ந சுவாதி ஏதே, அமைதி கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஓ நமக்கு தியானம் கை கூடிச்சுன்னு இதுக்கு வர்றதுக்கே ஒரு பெரிய நிலை, இதுக்கே வருஷக்கணக்காகிடும். அமைதிக்கு வர்றதுக்கும் சுகத்துக்கு வர்றதுக்கும் வருஷங்கள் ஆகலாம். சில பேருக்கு பூர்வ புண்ணியம் இருக்குது, ஏற்கனவே செஞ்சுருக்கான், பல ஜென்மா பண்ணியிருக்கான், இல்லை இந்த ஜென்மாவை வென்றெடுக்குங்கிற ஒரு நுண்ணறிவு இந்த உபச்சாரம் உபதேசம் பண்ணுறதுனால வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? ஒரே வருஷத்தில் கூட அச்சீவ் பண்ணிவிடுவான் இந்த அமைதியும். ஆமாம், நானே ஒரு ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு பக்தி யோகத்தில் சித்தி ஆச்சுங்கிறத ஃபீல் ஆச்சு, ஞான யோகத்தில் சித்தி ஆச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு, ஆனால் ராஜயோகத்தில் அந்த ஆனந்தமும் அமைதியும் ரொம்ப ரேராக தான் வருது, என்றைக்கோ ஒரு நாள் வருதுன்னா அதுதான் உண்மை. ஆனால் ஒரு காலர் கிடக்கிறதுக்கு அப்புறமா அது யோகத்தை கொடுக்கறது, அது யோகி. ஓ இந்த இந்த பேசுகிறமெல்லாம் இதெல்லாம் வந்து ஞானம். சுவாமி பூஜை பண்ணுறோம், அவருக்கு தொண்டு செய்கிறோம், அது வந்து பக்தி. ஸோ பக்தியாகவும் சுவாமி வெளில வந்துட்டார் நெஞ்சில். ஞான யோகம் 1000 ஆடியோ பேசிட்டோம், இப்போ அறிவு இல்லாமல் பேச முடியுமா? அதுலேருந்து நமக்கு ஞானம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, கொஞ்சோடு இருக்குது. முருகனுடைய அணுக்கள் இல்லையா, நம்மளை வச்சு இந்த அணுவை வச்சு அந்த பரபிரம்மம் பேசிக்கிட்டு இருக்கு. 2வது பாயிண்டா, முன்ன இந்த ராஜயோகம் தான் சித்தி ஆகலைன்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுவும் கூடிய விரைவில் சித்தி ஆகிடும். 3 செஞ்சு காட்டணும், அது என்னுடைய விருப்பம். இந்த 3 உங்ககிட்ட செஞ்சு காமிக்கணும். ஞான யோகம் போயின்னு இருக்கு, பக்தி யோகம் போயின்னு இருக்கு, இந்த ராஜயோகம் தான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இப்போ இங்கே என்ன ஆகும்னா, நீங்கள் பல பிரத்யாகாரம் தாண்டி 8 நிலைகள்லாம் தாண்டி தியானம் கை கூடி சமாதிக்கு போகிறப்ப தான் இந்த சுகமும் அமைதியும் வரும். சமாதிக்கு போகிறப்ப தான் சுகமும் அமைதியும் வரும். நீங்கள் போகிற சமாதி சவைக்கல்ப சமாதி, பிரத்யாகாரம் முடிக்கும் போது உங்கள் டைம் முடிஞ்சுன்னு ஏந்து போயிடுற. ஆனால் அதனால் தியானத்தினுடைய நல்ல தியானம்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபூதியில் சொல்கிறேன், நல்ல தியானம்னு சொன்னால் 3 யாரையும் பார்க்காம யார்டையும் பேசாமல் ஏகாந்தமாக உட்காரணும். அப்போ தான் தியானம் நைசல்யம் வரும், அசையாத நிலை வரும்.
எனக்கு முன்னாடி வந்து வந்தே போயிடு. இன்றைக்கி தான் இவ்வளோ நாள் இல்லாத ஒரு ஆனந்தம் அனுபூத்தி ஆச்சு. முடிச்சுட்டு போக முடியல, டைம் ஆச்சு. என்ன பண்ணுறது, மத்தியானம் வேறு வந்துடுச்சு, 12:30 ஆகிடுச்சு மணி. ஒன்றும் பண்ண முடியல. சரி, போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப 3 மணிக்கு வந்து பார்க்கலாம்னா 3 மணிக்கு ஏறலை. 3 மணிக்கு விசாரம் தான் ஆச்சே தவிர தியானம் ஏறலை. புரியுதா? 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த அனுபவத்தை ஏற்பட்டிருக்கு. இன்னும் இது நம்ம தொடர நம்ம அதுக்கு முயற்சி பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அந்த நிலைக்கு போகிறதுக்கு? ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப ஆனந்தமான உணர்வு. ஆனால் அது தாண்டுங்குது, அதுதான் இங்கே. இப்போ என்ன செய்யுதுன்னா, தத்திர சுகம் நான் ஆஸ்வாதம். அங்கே சுகம் வரும், அதை சுவைக்கக்கூடாது. அமைதி வரும், அதை அனுபவிக்கக்கூடாதுங்குது சொல்லுது. ஏன்னா நிசங்கக சேராத, அது கூட சேராத. பிரஜா விழிப்போட இரு, விழிப்போட இரு, தூங்கிடாத, அமைதியில் மூழ்கிடாத. நிறைய பேர் இதுதான் தியானம்னு நினச்சிட்டு இருக்கான், அதை கடக்கணும். யாரும் சொல்லாத விஷயங்க இது. யாருன்னா சொன்ன 10 வருஷம் நீங்கள் இது புரிஞ்சிச்சுன்னா, 10 வருஷம் தியானம் தவறாக பண்ணியிருந்தா கூட இப்போ விழிப்படைச்சிங்க, இப்போ விழிப்படைஞ்சிக்கலாம். பிரஜா விழிப்பு நிலையோட நிஷங்கக அந்த அமைதியிலையும் அந்த ஆனந்தத்துலையும் சேராத, அங்கே மயங்கிடாத, அங்கேயே படுத்துடாத, அங்கேயே தூங்கிடாத. பவே நிச்சலம், 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 அசையாத. நைச்சல்யம் சொன்னல அந்த நிலை, அசையாத, நிச்சலம், நிச்சர சித்தம், நிச்சர சித்தம், அசையாத, ஆடாத, ஒன்றில் நிற்கக்கூடிய நைச்சல்யம். இதுதான் ஞானத்துக்கு அப்புறமா வரக்கூடிய தியானம். இதுதான் தியானம். உட்காந்து உட்காந்து ஏந்து தூக்கி தூக்கிட்டு பல சிந்தனைகளை பண்ணிட்டு வர்றது தியானம் அல்ல, அல்ல, அல்ல. ஸோ நிச்சலம், நிச்சர, நிச்சர சித்தம் ஏகே குறியாத், ரெண்டுத்தையும் ஒன்னாக்கு. அமைதி ஆனந்தத்தெல்லாம் ஒன்னாக்கி பிரயத்தனத்தக பிரயத்தனம் பண்ணி அதை கட. அடுத்த மந்திரத்தை அதை கடந்தால் என்ன நடக்குங்கிறத இதோடைய சாரத்தை சொல்லிவிட்டு நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு. அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலம், அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவேர். முருகனுக்கு ரோ